ஹாய், வெல்கம் டு நவியும் மதியும். இன்றைக்கி வந்து என்னோடய வீக்லி ஒன்ஸ் கிளீனிங் ரொட்டீன் ஒர்க்கில் கிச்சன் கவுண்டர் டாப் டீப் க்ளீன் பண்ணுறது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதை ஷேர் பண்ணியிருக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் என்னென்னா, என்ன மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சின்ன மோட்டிவேஷனல் வீடியோவாக இருக்கலாம். யாரெல்லாம் இந்த வேலையை அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கிறது, நாலு நாளைக்கு முன்னாடி தானே க்ளீன் பண்ணோம், மறுபடியும் பண்ணணுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சின்ன மோட்டிவேஷனலாக இருக்கலாம். அதனால் வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப் எப்பவுமே நீட்டாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். அதுக்கு வந்து முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம், கவுண்டர் டாப்பில் அதிகமாக பொருளெல்லாம் வைக்கிறத நம்ம கம்மி பண்ணிட்டோம்னாவே க்ளீன் பண்ணுற வேலையும் கம்மியாகும், நேரமும் நம்மளுக்கு மிச்சமாகும், பார்க்குறதுக்கு எப்போவுமே நல்லா நீட்டாகவே இருக்கும். என்னோட கவுண்டர் டாப்பில் நான் எந்த பொருளுமே அதிகமாக வச்சுருக்க மாட்டேன். அடுப்பு இருக்கும், அது பக்கத்தில் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுருப்பேன். அப்புறம் அந்த கார்னரில் எண்ணெய் சம்மந்தமான பொருள் எல்லாமே வச்சுருப்பேன், ஆயில் வெரைட்டிஸ் எல்லாமே அங்கே தான் இருக்கும். இதை தவிர வேறு எந்த பொருளுமே கவுண்டர் டாப்பில் நான் வச்சுருக்க மாட்டேன். ஃபஸ்ட்டெல்லாம் இந்த அடுப்பு கவுண்டர் டாப் எல்லாம் தேய்ச்சி கழுவுறதுக்கு சோப்பு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் லேட்டாகிற மாதிரி இருந்துச்சு கழுவி எடுக்கிறதுக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி லிக்விட் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரேயர் வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு கழுவுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுப்பில் வந்து கரையெல்லாம் பிடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து தேய்ச்சி எடுக்கும்பொழுது எல்லா கரையும் விட்டு வந்துடுது. எண்ணெய் பிசுப்பு எல்லாமே சுத்தமாகவே இல்லை, நல்லா நீட்டாக பளபளன்னு இருக்குது. கவுண்டர் டாப்புமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தேய்ச்சி எடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த வலுவழுப்பு தன்மையெல்லாம் எதுவுமே இல்லாமல் சூப்பராக பளபளன்னாயிருது. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த கவுண்டர் டாப் டீப் க்ளீன் பண்ணுறதெல்லாம் வந்து நான் வீக்லி ஒன்ஸ் தான் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து எண்ணெய் பிசுப்பு தான் அதிகமாக இருக்கும், டஸ்ட்டெல்லாம் இருந்துச்சுன்னா அப்போதிக்கப்போ தொடச்சி எடுத்துக்கிறதுனால தெரியாது. ஆனால் அடுப்பு க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா டெய்லியும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம்னா காலையில் பார்க்கும்பொழுது அடுப்பெல்லாம் நீட்டாக இருக்கும். கிச்சனுக்குள்ளே வந்தாவே நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்கும், சமைக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக சமையல் செய்யலாம். அதுவே ஒவ்வொரு வேலையும் சமையல் செஞ்சுட்டு தொடச்சி வைக்கிறது செஞ்சுட்டு தொடைக்கிறதுங்கிறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும். அதனால் காலையில் மதியம் நைட்டு 3 வேளையும் சமையல் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நைட் டைம் அடுப்பு தொடச்சு விட்டுட்டோம்னா அடுத்த நாள் காலையில் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இதுவே கவுண்டர் டாப் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி எடுக்கிறது வந்து வாரத்துக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணி விட்டுட்டோம்னா எப்போவுமே நம்மளோட கிச்சன் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அடுப்பு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வும் நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். இனி வந்து இந்த கார்னர் இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த ஸ்டாண்டும் நல்லா வாஷ் பண்ணி வைக்கணும். இந்த பாட்டில்ஸு இந்த சம்படம் இதிலெல்லாமே எண்ணெய் தான் ஊற்றி வச்சுருக்குது. இது எல்லாத்தையும் ஈரத்துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். இதுவும் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். இந்த ஸ்டாண்டும் வந்து எண்ணெய் பிசு போட இருக்கிறதுனால இதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த ஸ்பூனு கத்தி இதெல்லாம் வைக்கிற இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டு பிடிச்சிருக்கு, இது வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. இதையும் க்ளீன் பண்ணிவிட்டு இதெல்லாமே நீட்டாக இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன். நான் இந்த கார்னரில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து இன்னொரு பக்கம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாண்டெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். இந்த கார்னர் ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறமா எல்லா பொருளும் எடுத்து அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஏரியாவை நான் க்ளீன் பண்ணி விட்டுக்குவேன். இந்த இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசுப்பு அதிகமாக இருந்துச்சு. இதெல்லாம் லிக்விடில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறமா தொடச்சி எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. செவுத்துலலாம் பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் தெரித்து அங்கங்கே பிடிச்சிருந்துச்சு, கரை பிடிச்சிருந்தது. இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடைக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தொடச்சி எடுக்கிறதுக்கு சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருந்தது வேலை. அடுப்பு க்ளீன் பண்ணுறது, கிச்சன் க்ளீன் பண்ணுறது, வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் ஒரு வேலையாக, இது எல்லோரும் செய்கிற வேலை தானே, ரெகுலராக எல்லோரும் செஞ்சிட்ருக்கிறது தானே அப்படின்னு எல்லோரும் நினைக்கலாம். ஆனால் செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த வேலை செய்யும்பொழுது அதில் என்னென்ன கஷ்டம் இருக்குது, செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த வேலை செஞ்சு பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சொல்லிட்டு போகிறவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே கூட கேட்கலாம், ஏன் வீடு இப்படி இருக்குது, ஏன் கிச்சன் இப்படி இருக்குது, க்ளீன் பண்ணலையா அப்படின்னு அவங்க கேட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம எவ்வளோ நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணி அந்த க்ளீனிங் ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறோம், அந்த இடத்த எப்படி நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். நம்ம க்ளீன் பண்ணி விட்டுட்டு போயிடுவோம், ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க அந்த க்ளீனிங் பண்ணி வச்சுருக்கிறத ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எப்போ போல் ஆஸ் யூஷுவல் நம்ம வீடாகட்டும் கிச்சன் ஆகட்டும் எல்லாமே பழையபடிக்கு மாறுறக்கு ஸ்டார்ட் ஆயிரும். எல்லோரும் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்ச பொருள் வச்ச இடத்துல இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து வீடாகவே இருக்காது. எனக்கு தெரியும் எல்லோரும் வீடுகளும் அப்படி தான் இருந்தாலும் நம்ம இதில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்கறது வந்து இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிறது மூலமாக யாரோ ஒருத்தருக்காவது இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நம்புகிறேன்.
இந்த இடமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பொருளெல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த பாட்டில் இருக்கிற நெய்யெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டில் ஹோம் மேடாக ரெடி பண்ணின நெய் தான். எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அடுத்து கிச்சனில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் இந்த மணி பிளான்ட். இது வந்து கிச்சனில் வைக்கிறதுனால ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காலையில் கிச்சனுக்குள்ளே வந்து நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது இதெல்லாம் பார்க்கும் பொழுதே நம்மளுக்கு நல்ல எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மைண்டெல்லாம் ரிலாக்ஸாக இருக்கும். ஒரு வேலை செய்கிறோம் அப்படிங்கும் பொழுது நம்ம டென்ஷனோடு இல்லாமல் நல்லா ரிலாக்ஸாக இன்ட்ரெஸ்ட்டோடு செய்யும் பொழுது அந்த வேலை எப்பவுமே நல்லபடியாக தான் முடியும். அதுக்கு எனக்கு வந்து இந்த மணி பிளான்ட்டு ரொம்பவே ஹெல்ப் ஃபுல்லாக இருக்கும். காலையில் வரும்பொழுது இது எப்படி இருக்குது, ஏதாவது வளர்ந்துருக்கா, புதுசாக வேர் விட்டுருக்கா அப்படின்னு ஒவ்வொன்றா ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த மணி பிளான்ட்டுக்கு இந்த ஸ்டாண்டில் இதுக்கான ஒரு பிளேஸ் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல வச்சதுனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதோட ரெகுலர் பிளேஸாகவே இது மாறிடுச்சு. க்ளீனிங் ஒர்க் அப்படின்ட்டு கிடையாது, நம்ம வீட்டில் என்ன வேலை நம்ம செய்கிறோமோ அதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு செய்கிறப்ப அந்த வேலையோட ஃபினிஷிங் வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா முடியும். வேண்டா வெறுப்பாக யார் இந்த வேலையை செய்கிறது, ஏதோ கடமைக்கு செஞ்சிட்டோம், வேலை முடிஞ்சுது அப்படி இல்லாமல் நம்ம அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறப்ப அந்த வேலை உண்மையிலேயே நம்ம செஞ்சதுக்கான பலன் கண்டிப்பாக இருக்கும். இப்போ கவுண்டர் டாப்பில் பொருள் எல்லாம் வச்சுருக்கிற ஏரியா வந்து ஒரு சைடு ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். க்ளீன் பண்ணி முடித்த இடத்துல இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றில் புளி போட்டு வச்சுருக்கேன், இன்னொரு ஜாடியில் உப்பு போட்டு வச்சுருக்கேன், கல் உப்பு போட்டிருக்கேன். இது வந்து ரெகுலராக உப்பு புளி ரெண்டுமே அடுப்பு பக்கத்தில் இது நான் ரெகுலராக வைக்கிறது தான். இன்னொன்றில் பார்த்திங்கன்னா சால்ட் உப்பு போட்டு வச்சுருக்கேன். அது பக்கத்துலேயே இஞ்சி பூண்டு தட்டுற கல்லும் வச்சுருக்கேன். இந்த பொருள் மட்டும்தான் கவுண்டர் டாப்பில் எப்பவுமே அதுக்கான பிளேஸ் கொடுத்து வச்சுருக்கிற பொருள். வேறு எக்ஸ்ட்ரா எந்த பொருளுமே நான் கவுண்டர் டாப்பில் வைக்க மாட்டேன். அப்படியே வச்சுருந்தனாலும் அது வந்து ரேராக தான் இருக்கும். ஒரு சில டைம் டைனிங் டேபிளில் மாற்றிடுவேன், மாற்றாத டைமில் என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் கவுண்டர் டாப்பில் வச்சுருப்பேன். இப்போ அடுப்பில் எல்லாமே ஸ்டாண்ட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு. மீதி இருக்கிற ஏரியா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். சிங்க்குக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா மிக்சியும் ஃபில்டரும் வச்சுருக்கிறேன். மிக்சிலையும் டஸ்ட் எல்லாமே நிறைய இருந்தது, அதையும் கையோடு தொடச்சி விட்டுட்டு அந்த ஏரியாவும் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் ஃபுல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. லாஸ்ட்டாக வந்து சிங்க் வாஷ் பண்ணி விடுறது தான். லிக்விட் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தது மீதி இருந்தது, அது எல்லாத்தையும் போட்டு சிங்க் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுக்க போகிறேன். என்னோட க்ளீனிங் வீக்லி ஒன்ஸ் க்ளீனிங் ரொட்டீன் வந்து இதுதான். வாரத்துக்கு ஒரு முறை என்னோட கவுண்டர் டாப் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். இந்த மாதிரி இதுதான் என்னோட வீக்லி ஒன்ஸ் க்ளீனிங் ரொட்டீன். கவுண்டர் டாப் ஃபுல்லாக நல்லா டீப் க்ளீன் பண்ணி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி முடித்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இனி ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். பாய்.